இங்கிலாந்து நாட்டில் நடக்கிற 2021 கவுண்டி சாம்பியன்ஷிப்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் சரே டீமுக்காக விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. சோமர் செட்டுக்கு எதிரான மேட்ச் July 11 லண்டன்ல இருக்கிற கெனிங்டன் ஓவல நடக்க போகுது. அந்த மேட்ச்ல அஸ்வின் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப 5 மேட்சஸ் இருக்கிற இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல அஸ்வின் இருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் விளையாடுறதுக்காக அஸ்வினுக்கு விசா கிடைக்கணும். ஆனா ஓவல நடக்க போற அந்த மேட்சுக்கு அஸ்வினுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குன்றாங்க. இதே கென்னிங்டன் ஓவல்ல தான் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்துக்கான 4th டெஸ்ட் நடக்க போகுது. அது September 2 ஆரம்பிக்க போகுது. சோமர் செட்டுக்கு எதிராக அஸ்வின் ஆட போற மேட்ச் July 14 முடிய போகுது. இப்ப இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல பிரேக்ல இருக்காங்க. நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸ்க்கு முன்னாடி இந்தியன் டீமுக்கு எந்த ஒரு டூரும் இல்ல. சோ இப்படி இருக்கும் போது அஸ்வின் கவுண்டி மேட்ச்ல ஆடினா அது இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய பலம் தான். இதே சரே டீம்ல ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட்ல ஹாஷிம் மாமலாவும் கெயில் ஜேமிசன் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இன்ஜுரியா இருக்கு. அஸ்வினுக்கும் இங்கிலாந்து சைலுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு. 2019 கவுண்டி சாம்பியன்ஷிப்ல அவர் நாட்டிங்ஹாம் ஷைருக்காக தான் விளையாண்டாரு. 5 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் இங்கிலாந்துல ஆடிருக்காரு. அவருடைய ஆட்டம் கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த வருஷம் கவுண்டி சாம்பியன்ஷிப்ல 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆவரேஜ் 24.58. இது எல்லாத்தோட 37.66 பேட்டிங் ஆவரேஜ் வச்சு 339 ரன்கள் அடிச்சு 257 அடிச்சிருக்காரு. ஸோ அஸ்வின் இந்த கவுண்டி மேட்ச்ல ஆடினா இங்கிலாந்துக்கு முன்னாடி அவருக்கு நல்ல ஒரு பிராக்டிஸா இருக்கும். அது இந்தியன் டீமுக்கு பலமாமையும். இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முழுக்க அஸ்வின் நல்லாவே பவுலிங் போட்டாரு. இந்த டோர்னமெண்ட்டோடைய ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான். 14 டெஸ்ட் மேட்சஸ் ஆடி 71 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல அஸ்வின் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவருடைய ஆட்டத்தின் மேல எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல அஸ்வின் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுவார்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.